அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பாலிட்டிக்கில் முக்கியமான வார்த்தைகளை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வார்த்தைகள் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சில வார்த்தைகள், சில பேசிக் வார்த்தைகளை நாம் தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே வந்து பாலிட்டியை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக ஒரு 10 வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் வந்து முக்கியமான வார்த்தைகளை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வார்த்தைகள் தான் வந்து அந்த பாலிட்டியை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதில் முதலாவதாக வந்து ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் அப்படின்னா தமிழில் வந்து ஷரத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த எழுதின காலகட்டத்தில் மொத்தம் வந்து 395 ஆர்டிக்கல் இருந்தது. இப்போ வந்து 450 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தான் வந்து ஷரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. விதின்னு கூட சொல்லுவாங்க தமிழில். இந்த 8வது விதி, 132வது விதி, 48வது விதி, 78வது விதி அப்படின்னு திரைப்படங்களில் சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுக்கு ஷரத்து அப்படிங்கிறது பேர். ஷரத் இல்லைனா வந்து விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுக்கு. அடுத்ததாக வந்து பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பில் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னென்னா மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நீட் மசோதா வந்து இங்கே பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடாளுமன்றத்தாலேயோ ஒரு சட்டமன்றத்தாலேயோ ஒரு மசோதா வந்து ஏற்றப்படும் வருங்க, அது வந்து பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அடுத்ததா ஆக்ட். ஆக்ட் அப்படிங்கிறது சட்டம். அதாவது இந்த பில் இருக்குது இல்லையா, இந்த பில்லானது அப்ரூவல் ஆச்சுன்னா அதன் பேர் வந்து சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லு வந்து யார் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதே வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் இருக்குது இல்லையா, இதை வந்து சீஃப் மினிஸ்டர் ஒரு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ சேர்ந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு மசோதாவை ஏற்றுறாங்க அப்படின்னா அது வந்து கவர்னர்கிட்ட போகும். கவர்னர் தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவார். எங்கே இது தமிழ்நாட்டு லெவலில் கவர்னர் தான் எந்த சட்டம் பார்த்தாலும் அப்ரூவ் பண்ணுவார், அதுதான் வந்து மசோதாவாக மாறும். இதே வந்து நாடாளுமன்றம் சொல்லும்பொழுது அங்கே வந்து பாராளுமன்றம் வந்து ஒரு மசோதாவை ஏற்றும், அதை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவார். பிரசிடென்ட் சைன் பண்ணால் தான் அது வந்து சட்டமாக மாறும். ஸோ ஒரு மசோதா அப்படிங்கிறது ஆளுநராலோ இல்லை பிரசிடென்ட்டாலேயோ வந்து கையெழுத்தாகும்போது அது வந்து சட்டமாக மாறும். அடுத்தது வந்து அமெண்ட்மெண்ட். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு மசோதாவை ஏற்றினாங்க, அது ஆளுநராலேயோ இல்லை ஜனாதிபதியால் வந்து கையெழுத்தாகி சட்டம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த சட்டத்தில் ஏதோ ஒரு திருத்தம் செய்யணும், ஏதோ வந்து மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஈட்டுறதுக்கு பேர் தான் வந்து அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சட்ட திருத்தம். தமிழில் பேர்லேயே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கும்போது தான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் தமிழில் ரொம்ப எளிமையாக இருக்கும். இது சட்டம், அதை திருத்துவதால் அது சட்ட திருத்தம். சட்டத்திருத்தம் சரிங்களா. பாருங்கள் இந்த ஷல் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது அர்த்தம். இது ரெண்டு நான் சொல்லிடுற பாருங்கள். ஷல் அப்படிங்கிறது கட்டாயம், மே அப்படிங்கிறது செய்யலாம் செய்யாமலையும் போகலாம், வேண்டும் என்றால் அவருடைய விருப்பம் விருப்பத்திற்கிணங்க அப்படின்னு சொல்லலாம். மே விருப்பப்படி. இது ரெண்டுத்துக்கான அர்த்தத்தை நான் ஒரே இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மசோதாவை ஏற்றுறாங்க, அது வந்து சட்டம் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர்கிட்டையோ ஜனாதிபதிக்கிட்டையோ அந்த மசோதா வந்து போகுது. அந்த மசோதாவை ஆளுநரோ ஜனாதிபதியோ ஷல் அப்படின்னா கட்டாயம் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது பேர் தான் ஷல். நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது சொல்லும் பிரசிடென்ட் ஷல் அப்ரூவ் த பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டாயமாக அந்த மசோதாவை வந்து அவர் வந்து அங்கீகரிக்கணும். சில மசோதாக்களை அங்கீகரிக்கின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. சில மசோதாக்கள் வந்து இல்லைப்பா இதில் வந்து உடன்பாடு இல்லை, இதை வந்து திரும்ப வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பவர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மே சொல்லுவாங்க. பிரசிடென்ட் மே அப்ரூவ் அப்படின்னா அவருக்கு விருப்பம் இருந்தால் அதை அப்ரூவ் பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா அப்ரூவ் பண்ண தேவையில்லை. அதுதான் வந்து ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த ஷல் அப்படின்னா அவர் கட்டாயம் அதை அப்ரூவ் பண்ணியே ஆகணும், மேனா அவர் வந்து அப்ரூவ் பண்ணலாம் அப்ரூவ் பண்ணாமல் கூட போகலாம். அடுத்ததாக வந்து அசன்ட். அசன்ட் அப்படின்னா என்னென்னா அதுக்கு அப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள், ஆளுநர் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் அசன்ட் த பில், ஆளுநர் வந்து அது ஒப்புதல் தெரிவிக்கிறார். அசன்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒப்புதல். ஒரு மசோதாவுக்கு ஆளுநரோ ஜனாதிபதியோ ஒப்புதல் தராங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா வந்து ஹோல்டு, நிறுத்தி வைத்தல்.
ஒரு மசோதா வந்து ஏற்றப்படுது, அதை வந்து ஆளுநர் வந்து ஆளுநரோ ஜனாதிபதியோ வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்காமல் அசன் பண்ணாமல் அதை நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து நிறுத்தி வைத்தல், ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்ட். இந்த பார்ட் அப்படிங்கிறது பகுதி, நம்ம அரசியலமைப்பு பகுதியில் அரசியலமைப்பு சட்டத்தில் அதில் அந்த புத்தகத்தில் பார்ட் இருக்கும், எத்தனை பார்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் பார்ப்போம். அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு வந்து இது பார்ட்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பகுதி, பார்ட்னா பகுதி. அதே போல் ஷெடியூல், ஷெடியூல்னா அட்டவணை, அட்டவணை ஷெடியூல்னா. இது ரெண்டுக்கான விஷயம் அர்த்தம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்ட்னா என்ன, அது எதுன்றதுனா பார்ட் இருக்குது. அதே போல் ஷெடியூல்னா என்ன, ஷெடியூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டும் ஷெடியூலுமே வந்து இந்த பார்ட் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு கிளாஸஸ் போகும், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த பார்ட்டில் இருக்குது. அதே போல் தான் ஷெடியூலுமே வந்து மூணு நாலு கிளாஸஸ் போகும். என்னால் இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்ட்டுனா பகுதி, ஷெடியூல்னா வந்து அட்டவணை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பாலிட்டியை படிக்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இது வந்து எத்தனாவது பார்ட்டில் வருது, எத்தனாவது அட்டவணையில் வருது அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்காக தான் இந்த பார்ட்டோன ஷெடியூல்னா என்னன்றது நம்ம சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு டாபிக் பண்ணும்பொழுதும் படிக்கும்பொழுதும் ஆர்டிக்கிளும் பார்ட்டும் ஷெடியூலும் ஒவ்வொன்றத்தையும் நம்ம படிப்போம். இப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம படிக்கிறோம்னாக்கா அது எத்தனாவது பார்ட்டு, எத்தனாவது ஷெடியூலு, எத்தனாவது ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம படிப்போம். இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா அது எத்தனாவது பார்ட்டில் வருது, எத்தனாவது அட்டவணையில் வருது, எத்தனாவது ஆர்டிக்கலில் வருதுன்றது நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மூணு விஷயங்களும் பார்ட்டுனா என்ன, ஆர்டிக்கல்னா என்ன, ஷெடியூல்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணு வார்த்தைகளை கொடுத்துருக்கேன். அதுபோல் எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்னன்னா செயல்படுத்தும் அதிகாரம். செயல்படுத்தும் அதிகாரம் இல்லைன்னா செயலாற்றும் அதிகாரம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் வந்து செயல்படுத்தும் அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்னன்னா இது யாருக்கிட்ட இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது கிடைக்கும். மக்களால் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, இவங்களால் மட்டும்தான் வந்து இதை வந்து செயல்படுத்த முடியும். எம்எல்ஏக்கள்லாம் எங்கே இருப்பாங்க, சட்டமன்றத்தில் இருப்பாங்க, அவங்க தான் வந்து எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் ஏற்றுவாங்க, எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கும். அதே போல் எம்பியெல்லாம் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க, அவங்களாம் சேர்ந்து தான் வந்து செயல்படுத்தும் அதிகாரம்ன்றது இருக்கும். மற்ற யாராலையுமே வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆளுநர்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது, ஒரு பிரசிடென்ட்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. ஸோ இந்த பத்து வார்த்தைகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பத்து வார்த்தைகளை எழுதி போட்டிருக்கேன். இது தவிர்த்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன பார்த்தோம், இப்போது ஆர்டிகல்லாம் என்னென்னு பார்த்தோம், பில்லாம் என்னென்னு பார்த்தோம், ஆக்ட்னு என்னென்னு பார்த்தோம், அமெண்ட்மெண்ட்டு, ஷல், மே, அசென்ட், ஹோல்டு, பார்ட்டு, ஷெடியூல், எக்ஸிக்யூட்டிவ் பவர், இந்த பத்து வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.